Hi friends, இன்னைக்கு ஆஸ்திரேலியன்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய பம்ப்கின் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வின்டர் சீசனில் வந்து எப்போவுமே பம்ப்கின் சூப்பு குடிப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்கால விட்டமின் ஏ நிறைய இருக்குது. ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கலரில் உள்ள ஃபுட்டை வந்து அடிக்கடி கொடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிடுங்க. இது வந்து கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் தேவையான உப்பு, நல்ல மிளகுத்தூள் எடுத்துக்கிடணும். கார்ன்ஃப்ளவரையும் கடலை மாவையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்யூடாக கரைச்சி வச்சுக்கிடணும். கொஞ்சோண்டு பம்ப்கினை வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கிறேன். அது லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த துருவுனதை வந்து கடைசியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி ஊற்றி இந்த பம்ப்கினை வந்து நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பாயில் ஆன உடனே அதை மேஷ் பண்ணி விடுங்க. இப்படி டைரெக்டாகவும் மேஷ் பண்ணலாம், இல்லாட்டி ஆற வச்சுட்டு வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணியும் வச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா மேஷ் ஆன உடனே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த லிக்யூடை வந்து கார்ன்ஃப்ளவரையும் பேசின் ஃப்ளவரையும் அந்த லிக்யூட் பண்ணி வச்சுருக்கலையோ அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி லிக்யூடை நம்ம ஊற்றுறதுனால லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் ஊற்றாட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பம்ப்கின் வந்து ஆல்ரெடி திக் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரும் பேசின் ஃப்ளவரும் போடணும்னு அவசியம் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் அதை சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடணும். நீங்கள் ஒயிட் பேப்பர் போடனாலும் போட்டுக்கோங்க, நான் பிளாக் பேப்பர் தான் போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து அந்த பம்ப்கின் குக் பண்ணுற டைம் மட்டும்தான் எடுக்கும், மற்றபடி எல்லாம் குயிக்காக முடிச்சிடலாம். நம்ம கண்ட்ரியில் தான் எப்போ பார்த்தாலும் ரைஸு நான்வெஜ்ஜின்னு சாப்பிட்றோம். ஆனால் எங்கள் உள்ளவங்கெல்லாம் லஞ்சுக்கு கூட இதை குடிப்பாங்க. அப்படி ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் கட்டி தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இப்படியே சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா பிளண்டரில் போட்டு பிளண்ட் பண்ணி கூட லிக்யூடாக கூட ஊற்றிக்கலாம். ஆனால் இது மிக்ஸ் ஆகிடும் நல்லா. ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் டைரெக்டாகவே வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிடலாம். அப்போ வந்து இது நல்ல ஃபைன் இதாக வரும். அந்த சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் பவுலில் போடும்போது பாருங்கள், அது நல்ல ஃபைனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிடுங்க. பிளெண்ட் பண்ணாமலேயும் குடிக்கலாம், ஆனால் லைட்டாக திப்பி திப்பியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து அதை இஷ்டப்படாது, அதனால் நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் பம்ப்கின் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துருக்கிறேன். ஒரு குட்டி பீஸு வந்து சிக்கன் ஸ்டாக் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த துருவுனை அந்த பம்ப்கினை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அட்ராக்டிவாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பட்டரையும் சீஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவன் இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் அவாய்ட் பண்ணிடுங்க. 8 மந்த்ஸ் பேபிக்கெலாம் இதை கொடுக்குறதா இருந்தால் வெறும் பெப்பரும் சால்ட் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் சேர்க்காதீங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட இதை வந்து ஒரு டைம் மீலுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஆனால் சீஸை அவாய்ட் பண்ணிடுங்க, பட்டரையும் அவாய்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.